ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டில் ஒருத்தங்களது வீடு புண்ணியாசனம் இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம், அப்போ எடுத்த வீடியோ தான். ரொம்ப ஏர்லி மார்னிங் அப்போவே போயிருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கு ரீச் ஆகுறப்போ. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சிருந்தது. ஸோ நான் அப்படியே இதோட கிளிக்ஸ் மட்டும் கண்டினியூஸ் அட்டாச் பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே எடுத்திருக்காங்க. 2 BHKங்க இது. ஒரு பெட்ரூமில் வந்துட்டு அட்டாச் பாத்ரூம், இன்னொரு பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கிச்சன் கம் டைனிங் ஹால் இருக்கும். அப்புறமா ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹால் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இப்போ தான் எடுத்திருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதில் எனக்கு வந்து மெயினாக அந்த சோஃபா அப்புறம் வந்துட்டு டைனிங் டேபிள் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ஃபினிஷிங் ஒர்க்கு, வுட்டு கலர் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டைல்ஸ் அப்புறம் வந்து சிங்க் டேப் இதெல்லாம் வந்துட்டு கோயம்புத்தூர்ல லக்ஷ்மி செராமிக்ஸ்னு ஒரு கடையில் எடுத்திருந்தா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளோருக்கு போட்டிருந்த கலர் ரொம்ப சட்டிலா ரன்னிங்கா சூப்பரா இருந்ததுங்க. அப்புறம் வுட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் வந்து தேக்கில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது வந்து எங்கள் ஊர்லேருந்து தான் ஒரு அண்ணா ரெடி பண்ணியிருந்தாரு. அங்கே அவரோட ஒர்க்கு சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நல்லா அக்யூரட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வுட் ஒர்க்கு அந்த டோர் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மெயினாக அந்த ஃப்ளோருக்கு போட்டிருந்த டைல்ஸ் கலரும் அது அதோட பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் இன்னைக்கே ஷிஃப்ட் பண்ணிடுறதா சொல்லியிருந்தாங்க அத்தைகிட்ட பேசும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த டச்சிங் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அப்புறம் எலக்ட்ரிக் ஒர்க்கு அப்புறம் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிறனால ஷிஃப்ட் ஆகிறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தோட்டத்துக்குள்ள அப்படிங்கறதுனால சாலை அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த இயர்லி மார்னிங் நாங்க போயிருந்தது, ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். அப்ப பாக்கும்போது இந்த மாதிரிதான் ரொம்ப அழகா இருந்தது. பக்கத்துல எல்லாமே மலை இதெல்லாமே தெரியற மாதிரி இருக்கும். அதனால வந்து அந்த ஏரியாவும் வந்து ரொம்ப ட்ரைலா ஆகாது, எப்பவுமே செழிப்பாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான், இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஒரு 7:30 மேல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டேல எடுத்த குட்டீஸ் போட்டோஸ் எல்லாம் அப்படியே அட்டாச் பண்ணிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கன்னத்தில் முத்தமிட்டார்